இணைந்து நேயர்களுக்கு வணக்கம். மாற்றங்களை தரும் மார்ச் மாதம். ஏன் மாற்றங்களை தரும் மார்ச் மாதம்? அதிகமான கிரகங்களுடைய மாற்றங்களும் நகர்வுகளும் இந்த மார்ச் மாதம் உண்டு. முக்கியமாக குரு, இந்த குரு கிரகம் ஒரு ராசியை அட்வான்ஸ் பண்ண போகுது இந்த மாதம். அதாவது மார்ச் மாதம் 26ஆம் தேதி குரு ஒரு ராசியை முன்கூட்டியே இடம் பெயரக்கூடிய காலம். ராகு கேதுடைய பெயர்ச்சி, முக்கியமான மாற்றங்கள் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். சரி, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும்ன்றதை நம்ம டீட்டெயிலாக நிச்சயமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, உங்கள் நண்பர்களோட உங்கள் உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். கன்னி ராசி மார்ச் மாதம் போல். மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசி எப்படி இருக்குது டீட்டெயிலாக பார்ப்போம். சமீப காலமாக, அதாவது 2-3 மாதங்களாக, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் கூட சொல்லலாம், இந்த கன்னிக்கு குரு எப்போ இடம் மாறினாரோ, 3வது இடத்துல குரு, மற்ற கோள்களுடைய அமைப்பு, 4ல் சனி, ராகு வந்து 11, ஒரு பெரிய பலன்களை வந்து கொடுத்த மாதிரியே இல்லை. சொல்லப்போனால் வேலை, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய மனநிலை, மன உணர்வுகள், ஒரு உடல் நோய்கள், பிரச்சனைகள், இந்த மாதிரி காலங்களில் தான் கன்னி வந்து சில காலங்களாக கடந்து வந்திருக்கீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு 2 அட்வான்டேஜ் இருக்குது. 1, ராகு 10ஆம் தேதி மார்ச் மாதம் 10ஆம் இடத்துல, 10ல் ராகு சென்றால் பதவிகளும் வேலைகளும் வாய்ப்புகளும் உருவாக்கி கொடுக்கும். நிழல் கிரகம் தான் பலமான கிரகம். இன்னொன்று, குரு 26ஆம் தேதி இந்த தனுசில் இடம் பெயரும் பொழுது, அட்வான்ஸ் ஒரு முன்னாடியே பிரயாணம் பண்ணுறார். இந்த குருவுடைய பார்வை ராகு மேலே விழும் காலம் உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலையும் வேலையில் மாற்றமும் ஒரு திடீர் திருப்பம், லைஃப்பில் வந்து அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா ஒரு திடீர் திருப்பம் மாதிரி ஏற்படுறதுக்கு ஒரு சான்ஸ் இந்த மார்ச் மாதம் உண்டு. ஸோ கன்னி ஓரளவுக்கு ஒரு காம்ப்ரமைசிங்காக நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று, உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு தடை செய்கிற கிரகம் வந்து செவ்வாய். இந்த செவ்வாய் மாதத்துடைய துவக்கத்தில் மேஷமில் 8ஆம் இடத்துல 22ஆம் தேதி ரிஷபமில் இந்த செவ்வாய் நகரும். பாருங்கள், உங்கள் 8வது வீட்டை செவ்வாய் கிளியர் பண்ணி கொடுத்துரும். உங்களுடைய 3வது வீட்டிலேருந்து குரு இடம் மாறி 26ஆம் தேதி. ஸோ மந்த் எண்டில் 22nd 26th 8, 3, 2 இடமும் சுத்தமாகும். உங்களுக்கு ராகு 10ஆம் இடத்துல, அது 10ஆம் தேதி மார்ச் மாதம். சூரியன் உங்களுக்கு முக்கியமாக வரையாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் முதல் பகுதியில் ஃபேவரபுளான ஒரு இடத்துல தான் இருக்கார். உங்களுடைய ராசிநாதன் புதன் மந்தோட பிகினிங்கில் நீச்சம் பெற்று குரு பார்வை பெற்று உங்கள் ராசியே பார்வையிடுவது பயங்கரமான, அந்த மைண்ட் வந்து ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்ருக்கோம், என்ன பண்ணலாம், எப்படி மாற்றலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். சுக்கரன் ஒரு பரிபூர்ணமான, ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப பாசிட்டிவாக 5ஆம் இடத்துல உங்களுக்கு பலம் பொருந்திருக்கா. சனி 4ஆம் இடத்துல இருக்கிறது, சில விஷயங்களை இந்த அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறோம் இல்லையா, தடங்கள் மாதிரி கொடுக்கறது, முயற்சி பண்ணால் நடந்துரும் நம்பிக்கை கொடுத்து கடைசியில் இல்லை இன்னும் கொஞ்சம் காலதாமதம் அப்படிங்கிற மாதிரி இந்த சனி கொடுக்கும். ஓவராலாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, மார்ச் மாதத்தில் இது வரைக்கும் ஒரே தடங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், கசப்பான அனுபவங்களில் இருந்து இந்த மாதம் சில விஷயங்களில் சாதகப்படுத்திக்கலாம். ஏஜ் வைஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புதன் பார்வையும் குரு 4ஆம் இடத்து பயணமும் வெற்றிகளை கொடுக்கும். படிப்பில் இது வரைக்கும் கவனம் இல்லைனாலும் கூட மந்த்து கிட்டத்தட்ட 15th ஆக உங்களுக்கு அந்த கவனம் இன்னும் ஷார்ப்பாகும். ஸோ எக்ஸாம்ஸை நல்லபடியாக பண்ணுறதுக்கு ஒரு பாசிட்டிவ் டைம். அடுத்தது, ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 8ஆம் இடத்துல உள்ள செவ்வாய் நகர்வு 22nd of March நகர்றதுனால உங்களுக்கு வேலையில் உள்ள தடங்கல்கள், தொல்லைகள் நீங்கும். குரு பார்வை 26ல் இருந்து இந்த 10ஆம் இடத்தை பார்வையிடும்போது உங்களுக்கு வேலையில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ராகு 10ஆம் இடத்துல உங்களுக்கு மார்ச் மாதம் 10ஆம் தேதி இடம்பெயர்ச்சி ராகு வாய்ப்புகளை தேடி உங்களை பயணம் செய்ய வைக்கும். இது ராகு வெளிநாடு யோகம், வெளிநாடு பயணம், உள்ளூர், இந்த மாதிரி ஒரு திடீர் பயணங்களை ஏற்படுத்த ராகு வாய்ப்பு உண்டு. சில பேர் வெளிநாடு இருக்கவங்க சொந்த மண்ணுக்கே திரும்பி வரத்துக்கும் வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன் அது அப்படின்னா, குருவுடைய இந்த நகர்வு. சரி, 4க்கு அதிபர் 4ல் சென்றால் உங்களுக்கு கேந்திராதிபதி தோஷம் எடுத்துக்கலாம். இன்னொரு வகையில் இந்த குரு 4ல் இருந்தால் தாய் மண்ணுக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தரும். ஸோ கன்னி இந்த மாதம் சங்கடங்களும் தடங்கல்களும் நீங்க புது முயற்சிகள் எடுக்க, புது முயற்சியில் வெற்றிகள் அடைய, புது முயற்சியில் புது வாய்ப்புகளை தேட, ஒரு திருப்பங்கள் அமையக்கூடிய மாதங்களாக இந்த மார்ச் மாதம் பொதுவாக நம்ம பார்க்கலாம். பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும், ஏதாவது சுபமான காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? குரு 4ல் சென்றால் வாகனத்தை மாற்றலாம். ஒரு வெஹிக்கிள் இருக்குது, பழசாக இருக்குது, சரியாக இல்லை, மாற்றணும்னு நினைக்கிறீங்க, மாற்ற முடியும். ஒரு வீடு மாற்றணும், ரொம்ப நாளாக இந்த வீடு எங்களுக்கு ராசியே கிடையாது, வீடை மாற்றணும்னு நினைக்கிறோம், மாற்ற முடியல, வாஸ்து சரியில்லை, இந்த வாசல் எங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, இந்த வீடு போனதுலேருந்து ஒரே கஷ்டங்களாக அனுபவிக்கிறோம், இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால்
இந்த மாதம் மார்ச்சில் நீங்கள் வீட்டை மாற்றம் செய்யறதுக்கு ஒரு நல்ல காலம் ஆரம்பம். வேலையில் வேலை இல்லை, இல்லை வேலையில் இடையூறுகள், ஒரு மைண்டு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, ஏதோ கடமைக்காக நான் வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு சேஞ்ச் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதுக்குண்டான முயற்சி சரியாக இருந்து அதுக்குண்டான திட்டங்கள் சரியாக இருந்தால் செயல்பாடுகள் நிச்சயமாக செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த்தில் நடக்கும். ஸோ ஓவராலாக இந்த மந்த் நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம்னா, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இடையூறுகள் நீங்கள் சங்கடங்கள் தீர்க்க தெய்வ அருளோடு உங்கள் முயற்சி ஒரு முறைக்கு பல முறை இருந்தால் நிச்சயம் நினைத்த பலன்களை நடத்தி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், அந்த ராசிக்கு உண்டான ஒரு பொதுவான பலன். உங்கள் லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு பலன்கள் எப்படி இருக்குதோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேலும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகம், நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களோட ஜாதகத்தில் உள்ள யோகம் என்ன, என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்திக்கு இந்த ராசி பலனுக்கும் பொருத்தம் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சாதான் முழுமையாக உங்கள் பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி, அப்படி ஒருவேளை ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியுற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் உங்கள் மெசேஜை ஷேர் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு ஒரு ஆல்ஃபபெட், இப்போ நேம் ஸ்டார்ட்ஸ் வித் எஸ் வி ஜே இந்த மாதிரி ப்ரோக்ராமும் இருக்குது. ருத்ராட்சை பற்றின நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன், எந்தெந்த ராசிகள் எப்படி ருத்ராட்சத்தை அணியலாம், ருத்ராட்சத்தை அணியறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நியூமராலஜி பலன்கள், வருஷ பலன், மாதந்தோறும் வரக்கூடிய பலன்கள், இது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, இல்லை ஒரு ஃப்ளாட் எடுக்கிறீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கூட ரெண்டல் ஹவுஸ் கூட வாஸ்து எப்படி வேலை செய்யும், அந்த வாஸ்துவை சரியாக பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி, எளிமையான முறையில் எல்லா ப்ரோக்ராம்ஸும் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி. ராகுவைப் போல் கொடுப்பான் இல்லை, கேதுவைப் போல் கெடுப்பான் இல்லை, இது பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. ராகுக்கு பேர் யோகக்காரர்கள். ஒரு ஆறு ராசிக்கு மட்டும் இந்த முறை இந்த ராகு கேது பேச்சில் ராகு யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு. என்னென்ன யோகம் கொடுக்கும், பணம், புகழ், அதிர்ஷ்டம். பணம்னா தொழில், தொழில் சார்ந்து வருமானம், வேலை மாற்றம், இதெல்லாம் பணம் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கும் இந்த ஆறு ராசிக்கு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு புகழ், ஃபேம், அரசியல் தலைவர் அப்படின்னு இருக்காங்க, புகழ், சினிமா பிரபலங்கள், புகழ், ஒரு எழுத்தாளர், புகழ், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், இந்த புகழ் எல்லாம் இந்த ராகு இந்த ஆறு ராசியில் சில ராசிகள் கொடுக்குது. அதுக்கு அடுத்தது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா எதிர்பாராத வருமானம், எதிர்பாராத ஒரு ஒரு நியூ பிளாட்ஃபார்ம், லைஃப்பில் வந்து சான்ஸே கிடையாதுலாம் நம்ம எதிர்பார்க்கல ஆனால் கிடைச்சிது, ஒரு லாட்ரி கூட அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது ராகு. எந்த ஆறு ராசிகளுக்கு என்னென்ன பண்ணும், முதல்ல அந்த ஆறு ராசியை வரிசைப்படுத்திடுறேன், அதுக்கப்புறம் எந்த ராசிக்கு என்ன மாதிரின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ராகு இந்த முறை டிரான்சிட் வந்து கடகம்லேருந்து மிதுனம் என்ன டேட்டில் பண்ணுறாங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 10/2019. சரி, இப்போ இந்த ராகு கடகம்லேருந்து மிதுனத்துக்கு ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டில் எதிர் சுற்றுன்னு சொல்லுவோம், அந்த சுற்றில் இந்த ராகு டிரான்சிட் ஆகும். மேஷம், முதல் ராசி மேஷம், மேஷமுக்கு மூன்றாம் இடத்துல ராகு, மூன்றுனா சகாயம், ஃபேவர்ஸ். அடுத்தது ரிஷபம், இந்த ரிஷபம்க்கு ராகு இரண்டாம் இடத்துல வருது, செகண்ட் ஹவுஸ், பணம். தனஸ்தானத்தில் ராகு புதன் வீட்டில் வரும்பொழுது அந்த புதன் வீட்டில் ராகுக்கு நட்சத்திரம் இருக்குது, ராகுக்கு மொத்தம் மூணு நட்சத்திரம் இருக்குது, திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த மூணு நட்சத்திரத்துடைய ராசியை கூர்ந்து கவனிங்க, மிதுனம், துலாம், கும்பம், இந்த மூணு ராசியுமே காற்று தத்துவ ராசிகள். அப்போ காற்று தத்துவ ராசிகள் தான் இந்த ராகுக்கு வந்து பலம் அதிகம், ராகுனா காற்று மாதிரி வேகமாக வளர்ச்சி கொடுத்துரும். ராகு அடுத்து 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 நெக்ஸ்ட் லெவலில் வந்து முன்னேறி போயிட்டே இருக்கிறது தான் இந்த ராகுடைய வேலை, ஃபாஸ்ட், குயிக். ஸோ மிதுனத்தில் இந்த ராகு வரும்போது ஹவுஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், புத்தி கூர்மையான ஒரு கிரகம், பயங்கரமான புத்திசாலியாக இருந்தால் வேலை செய்ய வைக்கும், ஐடியாஸை அப்ளை பண்ணி வெற்றியை கொடுத்துரும், இது ராகு. அப்போ ரிஷபம்க்கு எதிர்பார்க்காத வருமானத்தை கொடுக்கறது ராகு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது சிம்மம், இந்த சிம்மத்துக்கு 11ஆம் இடத்துல ராகு, 11th ஹவுஸ் அப்படிங்கிறது லாபம், ப்ராஃபிட். திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணுறீங்க, அந்த நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு முன்னேற்றம், ஒரு அடையாளம், ஒரு புகழ், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பண்ணி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய யோகத்தை கொடுக்கும், பெரிய பணக்காராக வந்து, அதாவது லாஸ்ட் இயர் நீங்கள் ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு தான் நான் வந்து வேலை பண்ணுறேன், வருஷத்துக்கு என்னோடய வருமானம் அவ்வளோதான்னா